ஓம் சக்தி வெளிச்சம் நிகழ்ச்சியோட இந்த பகுதியில நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு திருஷ்டி கழிக்கிற முறைகளை பத்தி பார்க்க போறோம். திருஷ்டி கோளாறுகள்ல இருந்து நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்க அன்னை ஆதி பராசக்தி எளிமையான முறையில மிக மிக சக்தி வாய்ந்த திருஷ்டி கழிக்கும் முறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. சுகபோகமான வாழ்க்கைக்கு பொன், பொருள், சொத்து, சுகம் இவற்றை எல்லாத்தையும் தேடி நாம ஒவ்வொருத்தரும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையில எதிர்பார்க்கிற எல்லாமே ஒரு சிலருக்கு எந்தவித கஷ்டமுமே இல்லாம இயல்பாகவே கிடைச்சிருது. ஆனா ஒரு சிலருக்கு அவங்களோட சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் கூட நிறைவேறதுக்கு பெரிய போராட்டமாகவே இருக்குது. தான் எதிர்பார்த்து கிடைக்காத ஏதோ ஒண்ணு இன்னொருத்தருக்கு கிடைக்கிறப்போ அது ஏக்கமாகவும் பொறாமை எண்ணங்களாகவும் ஒருத்தரோட மனசுல உருவாகுது. அந்த தீய எண்ணங்களே ஒருவரது பார்வை மூலமா திருஷ்டியாக வெளிப்பட்டு மற்றவங்களை பாதிக்குது. இப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்களின் தொடர்ச்சியான தாக்குதலால பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பங்கள்ல தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள், ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு திடீர்னு ஏற்படுற உடல்நல குறைபாடுகள், மருத்துவ செலவுகள், மனக்குழப்பங்கள், பணவிரயங்கள், கணவன் மனைவிக்கு இடையில காரணமே இல்லாம திடீர்னு ஏற்படுற சண்டை சச்சரவுகள், காரிய தடைகள் என பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த பாதிப்புகள்ல இருந்து நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாத்துக்கொள்ள அன்னை ஆதி பராசக்தி அருளியுள்ள வழிபாட்டு முறைகளையும் திருஷ்டி கழிக்கும் முறைகளையும் தொடர்ந்து நம்ம வீடுகளில் செய்து வந்தா மன அமைதியும் நிம்மதியான வாழ்க்கையும் பெறலாம். செவ்வாய், வெள்ளி, பௌர்ணமி, அமாவாசை மற்றும் விசேஷமான நாட்கள்ல இந்த திருஷ்டி எடுக்கும் முறையை நாம செய்யலாம். குடும்பத்துல உள்ள அனைவரையும் கிழக்கு அல்லது வடக்கு திசையை பார்த்த மாதிரி நிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் நீர் தெளித்து தீபாராதனை செய்து ஒரு திருஷ்டி எலும்பு சம்பளத்தை வலது புறமா 3 முறையும் இடது புறமா 3 முறையும் சுற்றிட்டு மேலும் கீழுமா 3 முறை காண்பிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு திருஷ்டி பூசணிக்காயில சூடம் ஏற்றி எலும்பிச்சம்பள திருஷ்டி சுத்தினது மாதிரியே சுற்றிவிட்டு மஞ்சள் நீர் தெளித்து கொண்டே தீபாராதனை எலும்பிச்சம்பளம் பூசணிக்காய் சகிதமா அவங்கள வளஞ்சுளியா ஒரு சுற்று சுற்றி வந்துவிட்டு எலும்பிச்சம்பளத்தை பிழிந்து 4 பாகங்களா பிரிச்சு போடணும். அதன் பிறகு பூசணிக்காயை உடைச்சு 4 பாகங்களா பிரிச்சு போடணும். இதை வீட்டிற்கு உள்ளேயே செய்யலாம். அப்படி இல்லைன்னா அவங்கள சுற்றி வந்ததுக்கு அப்புறம் வீட்டோட வாசல்ல வந்து எலும்பிச்சம்பளத்தை பிழிந்து பூசணிக்காயை உடைக்கலாம். திருஷ்டி சுத்தனவங்க அதை எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா கை கால்களை கழுவி வாய்க்கோப்பிழிச்சுக்கணும். கடைசியா அன்னையின் திருவுருவ படங்களுக்கு தீபாராதனை செய்து வணங்கணும். மஞ்சள் நீர், தீபாராதனை, எலும்பிச்சம்பளம், பூசணிக்காய் என இப்படி ஒன்னொன்னுக்கும் ஒருத்தர் வீதம் திருஷ்டி எடுக்க ஆட்கள் குறைவா இருக்கிற குடும்பத்துல யாராவது ஒருத்தர் மட்டுமே இவை அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றா செஞ்சுட்டு கடைசியில தனக்குத்தானே திருஷ்டி சுத்திக்கலாம். இப்படி முறைப்படி செய்து வந்தா திருஷ்டி தோஷங்கள் அனைத்தும் நீங்கி அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை பெறலாம். மேற்குறிப்பிட்டவாறு எல்லா திருஷ்டி முறைகளையும் செய்ய முடியலனாலும் கூட ஒரே ஒரு திருஷ்டி எலும்பிச்சம்பளத்தின் மீது சூடத்தை ஏற்றியும் திருஷ்டி சுற்றலாம். அன்னை அருளிய இந்த திருஷ்டி முறைகளை வீட்டு விழாக்களின் போது பிரயாணங்கள் செல்வதற்கு முன்பாக நோய்கள் குணமடைய, மனக்குழப்பங்கள் நீங்க என பல்வேறு சந்தர்ப்பங்களையும் செஞ்சு பயனடையலாம். அன்னை நமக்கு அருளியுள்ள ஆன்மீக நுட்பங்களை முறைத்தவராம கடைபிடிக்கிறதுக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதிகளையும் கண்டும் கேட்டும் பகிர்ந்தும் பின்பற்றியும் பயனடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பும் அன்னை அருளிய ஆன்மீக வழிமுறைகளை பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். அன்னையின் அருளால் வாழ்வில் வெளிச்சம் பெறுவோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.